ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரெசிபிங்க. வெண்டைக்காயை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான துவையல் ரெசிபி பார்க்க போகிறோம். வெண்டைக்காயில் துவையலா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க, இந்த வெண்டைக்காய் துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் இதோட 1 டீஸ்பூன் குண்டு உளுந்து சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க, சின்ன சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சட்டுன்னு கறிக்கிடும், அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதோட வாசனைக்கு கொஞ்சமாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு மிளகாய், கருவேப்பிலை, பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு பாருங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாங்க. இப்போ மீதம் இருக்க எண்ணெயிலே அதே கடாயிலே நான் 1/4 கேஜி வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்குங்க, இது போல் குட்டி குட்டியாக. இதை நம்ம 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து ரொம்ப வதங்கணும் அவசியம் கிடையாதுங்க. இதோட 1 தக்காளி நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க. இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. வெண்டைக்காய் வந்து நமக்கு 1/2 அளவுங்க வதங்கினா போதுங்க. இப்போ வெண்டைக்காயை நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. கலந்து கொடுத்து இதை மூடி போட்டுடலாங்க, மேலே மூடி போட்டு 1-2 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வேக விட்டுடலாங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேங்க. வெண்டைக்காய் நமக்கு 1/2 அளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்குங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம வெண்டைக்காயை ஆற விட்டுடலாங்க. ஆற விட்டு தாங்க நம்ம துவையல் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க, நம்ம வறுத்து வச்ச மசாலாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகாய், மிளகு, சீரகம், பருப்பு எல்லாம் வறுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை ஆறிடுச்சு, ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம வெண்டைக்காவும் ஆறிடுச்சிங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதோட இந்த துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதோட கொஞ்சமாக தண்ணி 1/4 டம்ளர் விட்டுக்குங்க. இதை பல்ஸ் கொடுத்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நம்மளுடைய வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு தாளிச்சிக்கலாம் இந்த துவையலுக்கு. இப்போ நான் 1 எண்ணெய் கரண்டி வச்சுருக்கேன், அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க. இதோட இது எல்லாம் வறுபட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வெண்டைக்காய் துவையலோட சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெண்டைக்காய் துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது சப்பாத்தியோட ருசித்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமான சுவையில் இருந்துச்சுங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் ரைஸு, இட்லி, தோசை, நான், ரொட்டி எல்லாத்துக்கும் ஒரு பக்காவான சைடிஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இது போல் ஒரு வாட்டி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெண்டைக்காயில் செஞ்சதுன்னே தெரியாதுங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி
பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப்பாக நம்ம பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.